கண்ட்ரடி நேசியிருக்க யாரை பற்றி பார்க்க போறோம்னா உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மனு தள்ளிப்படியானது ஒரு பின்னடைவு மாதிரி வந்து எல்லாம் பேசிக்கிட்டாலுமே அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா வழக்கிலையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி தாமே ஜெயித்தாரு இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தோற்றுருக்காரு இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கு டின்னரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து மோடியோட கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பலம் சொல்கிறாங்க அதாவது ஓபிஎஸ் என்னென்ன சொல்லோ அது அண்ணாமலை அண்ணாமலை மூலமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க இது ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கு க்கு மிகப்பெரிய பலம்னே சொல்றாங்க ஏற்கனவே நிறைய ஃபைல்களை தட்டி விட்டாரு அது நம்ம தெரியும் திமுக கா ஃபைல வெளியிட்டுகுறாரு ஏडीएमகே ஃபைல் வெளியிட்டா கண்டிப்பா வந்து எடப்பாடி பண்ணி ஜானே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க நேரிடும்ன்றாங்க சோ தென் ஃபைம் செம்படிச்சால